புகாரியில் கீழ்காணும் ஹதீசு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக உங்களுக்கு பின் ஒரு சமுதாயத்தார் வர இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்வார்கள். அவர்களிடம் எதையும் நம்பி ஒப்படைக்கப்படாது. அவர்கள் சாட்சியாக இருக்க தாமாகவே முன் வருவார்கள், ஆனால் சாட்சியம் அளிக்கும்படி அவர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் நேர்ச்சி செய்வார்கள், ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களிடையே பருமனாக தொந்தி விழுந்திருக்கும் நிலை தோன்றும் என இம்ரான் பின் ஹுசைன் ரசூல்லா சொன்னதாக அறிவிக்கிறார். புகாரில் 2651வது ஹதீஸ். இதை போட்டுட்டு அவர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டால், சீரின் ஃபாத்திமாங்கிறோம் கேட்குறாங்க. மேற்கண்ட ஹதீஸ் அடிப்படையில் தானாக சாட்சி சொல்வதும் பர்மனாக இருப்பதும் தீயவர்களின் அடையாளமா? உண்மை தெரிந்தும் தானாக சென்று சாட்சி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சாட்சி சொல்லுதல வந்து இந்த ஹதீஸை படி பார்த்தா அழைக்கப்படாமல் சாட்சி சொல்கிறாங்கன்னு ஒரு கெட்ட செயல் மாதிரி சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை, மார்க்கத்தில் சாட்சியை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான், பல இடங்களில் வேறு இடங்களில் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டே இந்த ஹதீஸுடைய விளக்கத்துக்கு வருவோம். நீங்கள் சொன்ன ஹதீஸை அப்படி தனியாக வச்சுக்கிறோம். அதை வச்சுட்டு எல்லாம் என்ன செய்கிறேன், நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னு வைங்க, யாருக்காச்சும் கடன் கொடுத்தா என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இரண்டு சாட்சிகளை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஒரு உடன்படிக்கை எடுத்தாலும் நீங்கள் வாஷஹிது, நீங்கள் வந்து சாட்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரெண்டாவது சூராவில் 282 கடன் கொடுத்தாலும் எழுதி கொள்ளுங்கள், சாட்சி வைத்து கொள்ளுங்கள், எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்கிறான். அப்போ சாட்சி ஏற்படுத்த மட்டுமில்லை, அந்த சாட்சிக்கு அழைக்கப்பட்டால் உலா ஏபர் சுகதாவ் இதாமா து, அழைக்கப்படும் பொழுது சாட்சிகள் சாட்சியம் சொல்ல மறுக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாட்சியை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னாலேயே அதை சாட்சி சொல்வதற்கு தானே ஏற்படுத்துகிறோம், அவரை சாட்சி சொல்லக்கூடாதுன்றது ஏற்படுத்தலை. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க. ஒன்று அடுத்து என்னென்னு கேட்டால், நீங்கள் வந்து பிரயாணத்தில் இருக்கிறீங்க. பிரயாணத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்க, ஒரு அமானிதமாக ஒரு பொருளை வாங்கிட்டு கணக்கு கொடுக்குறீங்க. அப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லை, நம்பிக்கையாக தான் கொடுக்குறீங்கன்னு வைங்க, அப்படி கொடுத்தீங்க என்று சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு சாட்சி ஏற்படுத்திக்கிறங்க. சாட்சி ஏற்ற மறைச்சிடாதீங்க, உலா தக்துமுர் ஷஹாதா, ஷஹாதத்தை மறைச்சிடாதீங்க என்று அல்லா 2283 அங்கேயும் சாட்சியத்தை எல்லாம் வர்ணிக்கிறான். சாட்சி தேவை உண்டாக்கி கொள்ளுங்கள்னு எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி அனாதைகளுடைய சொத்தை ஒருத்தன் பராமரிச்சுக்கிட்டு இருக்கான், அனாதை வந்து பெரிய மனுஷனாக ஆகிட்டான். இப்போ அந்த சொத்தை அவன்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும் போது நீங்களாக ஒப்படைச்சு விடாதீங்க, சாட்சியை வச்சுட்டு ஒப்படைங்கிறான்ல. வைதா தஃபத்து மிளகும் அம்பாலகும், அனாதைகள்கிட்ட அவங்களுடைய பொருள்களை நீங்கள் ஒப்படைத்தீர்களே ஆனால் பா செய்து அடையும், அவங்களுக்காக சாட்சிகளை நீ ஏற்படுத்தி கொண்டு ஒப்படைங்கள், நீ தான்ப்பா சாட்சி, உன்னை சாட்சியை வச்சு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு பிறருடைய பொருளை ஒப்படைக்கும் பொழுது என்ன செய்யுங்க, சாட்சியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 4வது சூராவில் 6வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து விவாகரத்து ஒருத்தன் செய்கிறான், கணவன் மனைவிக்கு வந்தியில் செய்யும்போது அது பஞ்சாயத்தெலாம் பேசிக்கிச்சிருப்பாங்க நடந்ததெல்லாம், அதுக்கு சாட்சி இருக்கணும்ல, ரெண்டு சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள்னு தலாக்குங்கிற சூறாவில் 65வது சூறாவில் 2வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து உங்கள்கிட்ட யாருக்காவது மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் வசியத்து செய்யும் பொழுது ரெண்டு சாட்சி வச்சுக்கிறேங்க, மரணம் நெருங்கி போச்சு, வசியத்து செய்கிறீங்க, இந்த இதை அவர் கொடுத்துருங்க, இதை அவர் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு சொத்து சம்மந்தமாக இதை வசியத்து பண்ணுறீங்க. வசியத்துனா மரண சாசனம் செய்கிறீங்க. அப்படி செஞ்சால் அப்போ ஷஹாதத்து பயணிக்கும் இசுனானி தவாதில் மின்கும், நேர்மையான ரெண்டு பேரை சாட்சியாக வைத்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அது வந்து 5வது சூராவில் 107வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ சாட்சிங்கிறது ஏற்படுத்துங்கள்னு சொன்னால் அதை ஏற்படுத்துவதும் மார்க்கத்தில் உள்ளது, இவன் போய் சொல்வதும் மார்க்கத்தில் உள்ளது. சாட்சி ஒரு கல்யாணத்துக்கு சாட்சி வைக்கிறோம், அவங்களோட பஞ்சாயத்து ஆகி போச்சு, கல்யாணமே நடக்கலைங்கிறான் இவன், அல்லது அவள் சொல்கிறா சாட்சியாக இருக்கிறோன்ற கடமை என்ன, நடந்துச்சு, நான் தான் இருந்தேன், நான் தானே சாட்சியாக இருந்தால் நம்ம சொல்லணுமா இல்லையா, கடமை மறைக்கக்கூடாதுன்னு வேறு இருக்கா இல்லையா. அதனால் இந்த சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று அல்லாஹ்வுடைய அந்த குற்றவியல் சட்டங்களுக்கான சாட்சி, ஒருத்தன் வந்து திருடுறான் அல்லது மதுபானம் அருந்துறான், இதுக்கெல்லாம் தண்டனை இருக்கலை. இதுக்கு போய்கிட்டு அவனுக்கு மதுபானம் அருந்துறதுனால உனக்கு ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது, அடுத்தவனுடைய ஹக்கில் ஒன்றும் கிடையாது, அதுக்கு போய் நான் வர்ற சாட்சிக்குன்னு ஏன் போய் சொல்கிற. அவனை தண்டிப்பதற்கு உரிய குற்றவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அதுக்கு போய் நீ முடிஞ்சுக்க, அது அரசாங்கம் பார்த்துக்கிறான், பிடிச்சிக்கிடுவாங்க, அவங்க பிடிச்சா ஆசையோடு பிடிச்சா பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. நீனா போயிட்டு என்ன செய்யக்கூடாது, எனக்கு தெரியும் நான் தான் பார்த்தேன்னு போயிட்டு இவன் விசாரம் பண்ணதை பார்த்தேன், இவன் திருநதை பார்த்தேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. இரு மனிதர்கள் சம்மந்தப்பட்ட ஹக்கு உரிமை சம்மந்தப்பட்டது வந்துச்சுன்னா சாட்சியம் சொல்லி தான் ஆகணும். சாட்சியம் வைக்கிறது அதுக்கு தான்,
நான் தெரிய இவனுக்கு சொல்ல மாட்டேன், இவன் காசு அவனுக்குள்ளதாக போயிருமே, இவன் சொத்து அவனுக்குள்ளதாக போகக்கூடாது, அவன் சொத்து இவனுக்குள்ளதாக போகக்கூடாதுங்கிற எதை வச்சு நிரூபிக்க முடியும்? சாட்சியத்தை வச்சு தான் நிரூபிக்க முடியும். அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, என்னுடையது ஒன்றுடையதுங்கிறாங்க, அது அதனுடைய விஷயம் உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் சாட்சியாக இருந்துருக்கிறீங்க. உங்கள் கடமை என்ன? கூப்பிட்டு அட்டானு போய் சொல்லணும், ஏய் போய் சொல்கிறான் எனக்கு, நான் தான் போய் இருந்தேன், என் முன்னாடி தான் அதை கொடுத்தாங்கிறீங்க, எதுக்காக அதை சொல்கிறீங்கன்னு கேட்டால், அங்கே ரெண்டு நபர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதை சொல்லலைன்னா ஒருத்தன் பாதிக்கப்பட்டுருவான், இதை வந்து சொல்லலைன்னா கூடிய ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு இருக்கான், அது போய் சொல்லலைன்னா யார் பாதிக்கப்படுவான்? ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டான். யாருடைய ஹக்கு சம்மந்தப்படலை, பிறருடைய ஹக்கு உரிமைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக சாட்சி சொல்லணும். பிறருடைய ஹக்குலாம் சம்மந்தம் கிடையாது, ஒரு அரசாங்கத்துலேருந்து உத்தரவு போட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் போட்டுட்டு இவன் தான் செஞ்சான் அப்படி செஞ்சான், இதை கடத்தல் பண்ணான், இது பண்ணான், இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காது. உனக்கு இடத்துக்கு அந்த வேலை, அவன் வந்து அடுத்தவருடைய ஹக்குகளை உரிமைகளை பாதிக்கிற விஷயத்துக்கு தான் நீ சாட்சி சொல்லணும். அதுதான் குரானில் வலியுறுத்தப்பட்ட சாட்சியாக இருக்குது. இவங்க என்ன செய்வாங்கன்னுட்டா, ஊருக்குலாம் சட்டாம்பிள்ளையாக போய் அம்புட்டையும் இதே துருவி துருவி இதே வேலையாக இருக்குது, துருவி துரு என்ன செய்கிறது, ஒன்றையும் துருவிட்டு அதுக்கு சாட்சி, ஆ எனக்கு தெரியும், இது உனக்கு தெரியும், இந்த மாதிரி அலையிறவங்களுக்கு தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, அதில் கண்டிக்கிறாங்க. அந்த சாட்சி கூடாதே தவிர சாட்சியே கூடாதுன்னு மார்க்கத்தில் கிடையாது. அரசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் ஏதாவது ஒன்று இருந்து அதுக்கு அந்த கட்டளைக்கு வந்து உதாரணமாக ஒருத்தன் வந்து ரெட் லைட் போடும்போது வண்டியை எடுத்து போயிட்டான், இவர் போய்கிட்டு நான் நின்று அந்த கேமரா பார்த்தேன், வந்து அவரில் லைட்டு போட்டவொன்னே வண்டி நிற்காமல் போனேன், இதில் உனக்கு என்ன இருக்குது, இதில் என்ன, இதுக்கே போய் நீ போய் சாட்சி சொல்லி காட்டு கொடுக்க போகிறேன்னு போய், இது யாருடைய ஹக்கு பாதிக்கப்படுதா, யாருடைய உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா, அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் சாட்சி சொல், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தண்டிப்பார்களில் தண்டிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க, பெனால்ட்டி, இதெல்லாம் இந்த வழியில் நிறைய செய்கிறாங்க, இதே வேலையை அலையிறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஒருத்தன் தொழில் பண்ணாண்டா கொஞ்சம் முன்ன பண்ண ஏதாவது செய்யத்தான் செய்வான், உடனே என்ன செய்கிறது, அதை வந்து போட்டு கொடுத்து அவனை அவன் வாழ்க்கையை சீரழித்து விட்ற வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் தடுக்கிறதுக்கு தவிர, ஒரு மனிதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கல்யாணம் நடந்தா இல்லையா உனக்கு தெரிஞ்சால் அதை போய் சொல், இவன் வாங்கினானா கொடுத்தானா சொல், இது இவனுக்குள்ளதா அவனுக்குள்ளதா தெரிஞ்சால் போய் சொல். அப்போ அந்த மாதிரியான சாட்சியத்துக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது உண்டு. இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளது நேரமாகிடுச்சு, மீதி உள்ளது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.